ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் 17 டிஸ்ட்ரிக்ஸுக்கு விட்டுருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீலகிரியும் திருநெல்வேலியும் உடனே உடனே நமக்கு நைட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு, அந்த டிஸ்ட்ரிக்ஸும் வரல. ஸோ இப்போ வந்து திண்டுக்கல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த ஆடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன மாதிரினு சொல்லிட்டு இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், திண்டுக்கல்லேருந்து கால் பண்ணுறோம். போடுவாங்க சார் போட சொல்லி சொல்லிட்டோம். மேடம் அவங்ககிட்ட கேட்டோம்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு நாள் வந்துடும் சொல்றாங்க. அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ணோம்னா இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். இது மாதிரி போன் பண்ணும் போதும் அப்படியே சொல்லிட்டு வந்துருச்சு. அதான் மேடம், இப்பயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்குதான் கால் பண்றேன். ஏன்னா அவங்க ஒரு போர் மண்ட்டாவே அவங்க என்ன சொல்றதுன்னா, 1 வீக்ல வந்துடும், 10 டேஸ்ல வந்துடும், இந்த மந்த் எண்டில் வந்துடும், ஸ்டார்டிங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 4 மாதமாக அவங்க போயிட்டே இருக்காங்க. முன்னாடி என்ன ப்ராசஸிங் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மாதமாக அதேன்னு இந்த வாரம் வந்துடும், ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த மந்த் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ வந்துடும் சார், நிறைய வந்து ஃப்ரைடேஸில் போடுவாங்க, இன்னைக்கு கூட எதிர்பார்க்கலாம். சரிங்க, ஆனால் 4 மந்த்தாக இதுதான் மேடம் அவங்க கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். எங்களுக்குமே டேட் எல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. திண்டுக்கல்ல வந்துட்டு அவங்களா ரெடி பண்ணி அவங்க போடுறதா அவங்க வேலை, அவங்கள்ட்ட டேட் எதுவுமே அப்பாயின்மெண்ட் எதுவுமே அவங்க தேவை இல்லை. அப்படிதான் சார். ஆமாங்க சார். ஓகே, இதுவரைக்கும் 17 டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டாங்க. சரி மேடம், ஓகே. நான் முன்னாடி கேட்டதுக்கு திண்டுக்கல் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு மேல இருந்து டேட் கொடுக்கணும் அப்பதான் நாங்க ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையவே கிடையாது. டிஆர்பினாலே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் தான், இங்க இருந்து யாரும் எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. சரி, ஓகே. அப்ப அவங்களா ரிசல்ட் ரெடி பண்ணி அவங்க போடுறதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இவர் திண்டுக்கல்ல வந்து கால் பண்ணி கேட்டால் இன்னும் 4 மாதமாக ரெண்டு நாளில் வந்துடும், ரெண்டு நாளில் வந்துடும் இப்படியே தான் டிஆர்பியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நிறைய ஆடையில் கேட்டிருப்போம், அதை தான் வந்து இவர் கேட்டிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து நாங்களாம் எப்போவே போட சொல்லி சொல்லிட்டோம், அவங்க பார்த்து போடுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு இங்கே கேட்டால் அப்படி சொல்கிறாங்க, அங்கே கேட்டால் இப்படி சொல்கிறாங்க, இது ரெகுலர் தான். ஸோ வந்து எப்போ போடுவோன்ற அந்த டேட்டே இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து போடுவாங்கன்றாங்க. டிஸ்ட்ரிக்டில் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இவர் கரெக்டாக தான் கேள்வி கேட்டார், இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் 4 மாதமாக கேட்டுட்ருக்கோம், ரெண்டு நாளில்னு சொல்லிட்டு இழுத்தரிச்சிட்டு இருக்கீங்க, எப்போ தான் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கல எவ்வளோ சீக்கிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க, 17 டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறது போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு நிறைய கேள்விகள் இருக்கும், விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் கேஸு வராதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க விட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் விடவே மாட்டோம்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோ கிடைக்க நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன். இது வந்து கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் சென்னையிலேருந்து நமக்கு கிடைச்ச ஆடியோ. ஸோ அடுத்தடுத்த ஆடியோ கிடைக்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண நான் உங்களுக்கு வந்து சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீன் பேஸ் இன்னோவேஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.